பிள்ளைகள் வீட்டில் தான் உண்ணும் உணவையோ தான் குடிக்கும் தண்ணீர் அந்த தம்ளரையோ எடுத்துட்டு போய் அதை கழுவி வைக்கிறது இல்லை அதை எடுத்துக்கிட்டு போய் கூட சாப்பிட்ட இடத்துல வச்சுடுவாங்க அம்மா நம்ம வளர்த்து விடுறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னா இங்க தூக்கி அந்த அதாவது கழுவுற இடத்துல கூட கொண்டு போய் போடாம அப்படி எடுத்து விசிறி போடுறதுனால வெளியில போகும் பொழுதோ ஒரு உணவு பொருள் வாங்குகிறோம் இல்லை வேற ஏதோ ஒன்று வாங்குகிறோம் அதனுடைய மேல் இதை நீக்கு என்ன அந்த இடத்துல பேருந்துல இருக்கும் போதே கூட தூக்கி அப்போ அந்த தூய்மை பணியாளர்கள் அதை மனமோந்து எப்படி அதை சுத்தம் பண்ணுறாங்க அவங்கள நம்ம மதிக்கிறது இல்லை பள்ளி பிள்ளைகள் இந்த படியில் இருக்காதிங்க நொடியில் மரணுன்றாங்க எவ்வளோ தெரியுது ஆனால் கேட்கவே இல்லை உள்ள வரியா இல்லையா முன்பெல்லாம் இல்லை இப்போ வந்து அந்த சிசிடிவி கேமரா இப்போ எல்லா பேருந்துகள்லேயும் பொருத்தி வச்சுருக்குறாங்க கண்காணிப்பு கேமராவை அது இருக்குது நான் சொல்கிறேன் எப்பா அது உங்களை கவனிக்குது உங்களுடைய வருங்காலம் இதனால் பாதிக்கும் உங்களை அடையாளம் காட்டும் அவங்க வருவாங்க உங்கள் பள்ளிக்கு உங்கள் ஆசிரியர்களுக்கு கெட்ட பெயர் இதை செய்யாதீங்க அப்படின்னா அந்த நடத்துனர் ஓட்டுநரே நிறுத்திட்டு எழுந்து வந்து எல்லாம் இறங்கிடு கீழேனா ரெண்டு புள்ள இறங்கியே போயிடுச்சு அப்போ அந்த கீழ்படியாமல் எங்கே இருக்கு இறங்கி போயிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆனால் எங்கிட்ட இருந்த கெட்ட பழக்கம் தொட்டது கோபம் விட்டது கோபம் திருமணமான புதிதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கோபம் நிறைய இருக்கும் சின்ன வயசுலேருந்து கோபம் வந்து அதிகமான கோபம் இருக்கும் அப்படி இருக்கும்போது திருமணமான புதிதில் பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா மனைவியை தீட்டும் பொழுது புகுந்து வீட்டுக்கு போயிவிடுவாங்க ஒரு ஒரு தடவை போயிட்டு ஒரு ஆறு மாதம் திரும்பவே இல்லை அந்த ஆறு மாதம் சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பட்டு பிறந்த என்னுடைய தாய் தந்தை வீட்டுக்கும் நான் போக முடியல ஏன்னா அங்கே போனால் நம்ம யூகோ போயிடல இல்லை அங்கேயும் போக முடியல தனியாக ஆறு மாதம் பழகிட்டீங்களா நான் சமையல் செய்து பழகிட்டேன் ஆனால் ஆறு மாதத்துக்கு அப்புறம் என்னால் முடியல அப்புறம் என்ன பண்ண பொறுமையாக அப்புறம் கூப்பிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா என்ன ஆயிடுச்சு இப்போலாம் என்னென்ன சண்டைகள் இப்போவும் வருது தான் கோவம் சில சின்ன கோவங்கள் வருது வரும்போது கோச்சுங்க அம்மா வீட்டுக்கு போய்டும் உள்ளூர் தான் ஒரு நாலஞ்சு தெரு தள்ளி தான் அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படி போய்ட்டு உடனே ஒரு பத்து நிமிஷம் தான் இருப்பேன் உடனே வண்டி எடுத்துக்கோங்க நேராக மாமனார் வீட்டுக்கு போவேன் உள்ளே போக மாட்டேன் ஏன்னா நம்ம மருமக பிள்ளைன்ற ஈகோ இருக்குல்ல நம்மகிட்ட ஆகவே திருவிழா நின்றுனா வண்டி நல்லா ஸ்பீடாக முறுக்குவேன் ஹார்ன் அடிப்பேன் உடனே வீட்டுக்காரமாக உள்ளேருந்து வெளியே வருவாங்க வந்த உடனே என்னன்னு கேட்பாங்க வீட்டுக்கு வந்து சார் அப்படின்னு என்னுடைய ஈகோவும் போயிடுச்சு ஆச்சுங்களா வரும்போது சும்மா வர மாட்டாங்க அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தம்பி வாங்கி வச்சுருந்தேன் காய்கறி கீரை எல்லாத்தையும் எடுத்துகிட்டே வந்துடுவாங்க ஓ தான் சண்டை போடுறது